ഹലോ ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും എന്നോട് മലബാർ സമയലക്ക് വണക്കം. இன்னைக்கு நான் ஒரு பாயசம் செய்ய போகிறேன். இது வந்து அம்பலப்புழம் பாயசம் சொல்லுவாங்க, டெம்பிள் பாயசம் சொல்லுவாங்க, பிங்க் கலர் பாயசம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இது வந்து ஜஸ்ட்டு மூணே மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பாயசம் வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த குக்கர் ரெண்டு மூணு வாட்டி நல்லா லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா கழுவிடுங்க. ஏன்னா இதில் வந்து ஏதாவது எண்ணெய் பிசி இருந்துச்சுன்னா பால் வந்து கெட்டு போயிடும். அதனால் ரொம்ப க்ளீனாக ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. இனிமே இந்த பாயசத்துக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். உங்கள் கையில் எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு நாலு கிளாஸ் பால் மெஷர் பண்ணி இதுக்குள்ளே ஊற்ற போகிறேன். இப்போ வந்து நான் நாலு கிளாஸ் பால் வந்து இந்த குக்கருக்குள்ளே ஊற்றிட்டேன். இனிமேல் நம்ம சுகரோட மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இதோட கரெக்டான மெஷர்மெண்ட்டு வந்து 4:1 தான். நாலு கிளாஸ் பாலுக்கு ஒரு கப் சர்க்கரை, அதுதான் மெஷர்மெண்ட்டு. ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ இனிப்பு வந்து பிடிக்கல, அதனால் நான் 3/4 கிளாஸ் தான் சுகர் எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ மாதிரி போட்டுக்கலாம். இனிமே இதுக்குள்ள புரோக்கன் மட்டரிசி சேர்த்துக்கலாம். நான் அங்கே ஒரு 1/2 கப் மட்டரிசி எடுத்திருக்கேன். அது நான் ரெண்டு மூணு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் கேஸ் மேலே வச்சு ஆவி வருது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து லைட்டாக ஆவி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம இந்த குக்கரோட வெயிட்டு போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க. இனிமே வந்து கரெக்டாக ஒரு விசில் வருது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து ஒரு விசில் வந்துட்டாங்க. இனிமே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த குக்கர் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக 1 hour அப்படியே ஓரத்தில் வச்சுடுங்க. 1 hour கழித்து நம்ம இப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 1 hour எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதை பாருங்கள், நல்ல கலரான பிங்க் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம கோவிலெல்லாம் போகும்போது கொடுக்கக்கூடிய பாயசம் தான். இது வந்து நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு வந்து நெய் தேவையில்லை, அப்புறம் முந்திரி திராட்சை எதுவும் தேவையில்லை. ஆனால் அது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ரெசிபி வந்து ஆக்டர் பிருத்விராஜோட அம்மா வந்து ஒரு ஷோவில் சொல்லி கொடுத்த ரெசிபி தான். அது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நல்லா வந்துச்சு. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஈஸியான பாயசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த ரெசிபியில் பார்க்கறது வரைக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம்.